பின்னால் வலையை விரிப்பான், உந்தன் தலையை இடுப்பான், கண்ணை கட்டி போகும் பாவானே காபாரத்தான். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோட் சைட் அம்பானிஸ். தளபதி 65 பற்றி என்னடா பேச்சுவார்த்தையே காணோம், மாஸ்டர் டீசர் வந்தோன்னே இதை பற்றி மறந்துட்டாங்களா? எப்போவுமே தளபதியோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடியே அவர் அடுத்த படம் என்ன பண்ணுறாரு, யார் டேரக்டர், என்ன ப்ரொடக்ஷன் கம்பெனி, எல்லா நியூஸும் வெளியே வந்துடும். அதே மாதிரி இப்போ தான் நம்ம முருகதாஸ் சார் பண்ண போகிறாரு, சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன் சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அவர் அந்த படம் பண்ணல, அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து பேக் அவுட் ஆகிட்டாரு, வேறு படம் பண்ண போகிறாரு. ஸோ தளபதி 65 யார் பண்ண போகிறான்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷன் இருந்தது. நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஸோ அது கீழே நிறைய ஏகப்பட்ட கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, பிரதர் இது ஒர்க் அவுட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா நெல்சன் திலீப்குமார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கோலமாவ கோகிலான்ற ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாரு நயன்தாரா வச்சு. இப்போ அவரோட ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா டாக்டர் சிவகார்த்திகேயன் வச்சு அது முடிஞ்சு படம் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அவர் தளபதி கிட்டே ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காரு, அது உண்மைதாங்க, ரெண்டு மூணு வாட்டி கான்வர்சேஷன் போயிருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா சார் தளபதி வச்சு இதுக்கு முன்னாடி குஷின்ற ஒரு மிகப்பெரிய ஹிட் படம் கொடுத்தாரு. ஸோ எல்லா தளபதி ஃபேன்ஸும் மறக்க முடியாத படம்னு சொல்லலாம், அதில் இருக்கிற சாங்ஸாக இருக்கட்டும், தளபதியோட மேனரிசம் எல்லாமே அவ்வளோ ஹிட்னு சொல்லலாம். ஸோ எஸ்ஜே சூர்யா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, மெர்சலில் கூட வில்லனாக பண்ணியிருந்தார். ஸோ அப்போவே பார்த்திங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்து, தளபதியும் எஸ்ஜே சூர்யா சார் லைட்டாக பேசிக்கிட்டாங்க, நம்ம ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்டாப் ஆயிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா முருகதாஸ் சார் வெளியே போனோன்னா அடுத்த படம் சீக்கிரமாக யார் பண்ணுவோம், அதாவது ஜனவரி எண்ட்லேயே படம் ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ சீக்கிரமாக முடிக்கணும், அடுத்த தீபாவளிக்குள்ளே ரெடி ஆகணுன்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதி 65 பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தளபதிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்கணும், சீன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கணும், உடனே ஷூட் போகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டேரக்டரை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட கதை கேட்டிருக்காங்க. லைன் அப்பில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ் டைம் வேணும், அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு, ரைட்டிங்கு, லொக்கேஷனு, எல்லா சீன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம். ஏன்னா மிகப்பெரிய படம் தளபதி விஜய் நான் உள்ளே இருக்காருன்னு சொல்லும்போது அந்த படமே பார்த்தீங்கன்னா மிக பெருசான ப்ரொடக்ஷனில் உருவாகும், அதில் ஒரு இடத்துல மிஸ் ஆனால் கூட படம் எங்கேயோ போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ படமும் டைட்டாக இருக்கணும், ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே பக்கா இருக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நானும் என்ன நினைக்கிறேன்னா முருகதாஸ் சார் வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தார், ஸ்க்ரீன் ப்ளேவுக்கும் வெளியிலேருந்து ஆளை கொண்டு வந்து பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். எதனால் அது பேக் அவுட் ஆயிடுச்சுன்றது இன்னும் ஒரு மர்மமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு எஸ்ஜே சூர்யா சார் ஆன் போர்டில் வந்திருக்காரு, தளபதியும் விஜயனனும், அதாவது தளபதி விஜயனனும் எஸ்ஜே சூர்யா சாரும் பார்த்திங்கன்னா ஃபோனில் ரொம்ப நேரம் பேசிக்கிறாங்கன்ற ஒரு மேட்டரெல்லாம் நிறைய மீடியாலெலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிக்கல், மாலை மலர் அந்த மாதிரி நிறைய ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா தளபதி 65 டைரக்ட் பண்ணுறது எஸ்ஜே சூர்யான்ற மாதிரி அன்அஃபிஷியலாக நிறைய விஷயங்களும் போட்டுட்ருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா குஷி 2 பண்ணால் நல்லா இருக்கும், நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் தான் சொன்னீங்க குஷி 2 வந்தால் இன்னும் செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும், ஆனால் அந்த படத்தோட தாக்கம் இன்னும் எல்லாரும் மனசில் இருக்குது. ஜோதிகா மேமும் இப்போ நடிக்க வந்துட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில், அதாவது எஸ்ஜே சூர்யா சார் டைரக்ஷனில் வேறு லெவலில் இருக்கும், அதில் நம்ம டவுட்டே பட தேவையில்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் யார் கூட யார் சேர்ந்தால் நல்லாயிருக்கும், அதாவது தளபதி விஜயண்ணா கூட யார் சேர்ந்தால் எந்த காம்பினேஷன் நல்லா இருக்குன்றதை மறக்காமல் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் கைஸ், நன்றி.